ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் பண்ணியிருக்கிறேன். எந்த மசாலும் வறுத்து அரைக்காம வீட்டில் இருக்கிற சாதாரண குழம்பு மசால் வச்சே நான் செஞ்சிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்க இதில் இருக்கிற மெத்தட்லாம் சின்ன சின்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக வந்துடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு கோழி எடுத்திருக்கிறேன். நாட்டுக்கோழி வந்து வெட்டிட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு. உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இதில் மசாலா இருக்கு. குழம்பு மசாலும் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகு சீரகமும் நான் தனித்தனியாக தட்டி வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் எடுத்து நான் தட்டியிருக்கேன். தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். பட்டை இந்த சைஸ்க்கு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் சீரகமும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சீரகம் கொஞ்சமாக போடுங்க போதும். தக்காளி 1 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சிருக்கிறேன். ஈக்குவலான அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும். இனிமேட்டு நம்ம வந்து தேங்காய் இதில் வச்சிருக்கிற எல்லாமே வந்து அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளியை வதக்கி தாளிக்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நான் மீடியம்ல வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப ஃப்ளேம கூட்டிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனிமே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மிளகு சீரக பொடியும் சேர்த்தாச்சு. ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. தீயை நல்லா சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு எண்ணெய் தண்ணி எல்லாம் வெளியில வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க தண்ணியும் எண்ணெயும் எவ்வளவு வெளியே வந்திருக்குன்னு. தேங்காய் நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். உப்பு வரப்ப இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு போட்ட தேங்காய் கொஞ்சம் இனிப்பா இருக்கிறதுனால நான் கூட கொஞ்சம் காரம் ஏற்ற போறேன். அதுக்கு நான் சில்லி பவுடர் தான் கூட கொஞ்சம் ஏற்ற போறேன்.
இனிமே தண்ணி ஊத்திட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக விட்டுறலாம். ஒரு கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க அடுப்ப. அஞ்சுல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திறக்க போறேன். சிக்கன் வெந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு தண்ணி இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வத்த விடுங்க, இல்லைன்னா சிம்ல போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் கக்குன உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல் சிம்ல போட்டேன் நான். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் கக்கிடுச்சு பாருங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.